ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நமஸ்காரம். நான் உங்கள் வாணி. இன்னைக்கு வாணி சமையலில் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சைடிஷ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பன்னீர் பட்டர் மசாலா, பன்னீர் கிரேவி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சப்பாத்தி, நான், ஃபுல்கா இந்த மாதிரி எல்லாத்தோடும் வச்சு சாப்பிட்றச்சே ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பன்னீர் நீங்கள் வீட்டில் பண்ணாலும் சரி, இல்லை கடையில் வாங்கினாலும் சரி, அதோட நான் வீடியோவில் சொல்கிற மாதிரி ஒரு ஃப்ரையிங் பேன் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடலை மாவு நல்லா வறுத்துக்கோங்க. கடலை மாவோட வாசனை நல்லா வரணுங்க, கருகிராமல் தீஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு ஸ்பூன், நல்ல ஒரு உங்களுக்கு வீட்டில் ஒரு மூணு நாலு பேர் இருந்தீங்க அப்படின்னா போதுமானது ஒரு ஸ்பூன் நல்லா எடுத்து அதை நல்லா அந்த சிவப்பு மாறுற வரைக்கும் அந்த வாசனை நல்லா கம கமன் இருக்கும் அந்த அளவுக்கு வறுத்து நல்லா எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு பன்னீர் கூட கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் சால்ட் பன்னீர் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உப்பு தேவையில்லை. சால்ட் இல்லாத பன்னீராக இருந்ததுன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ப்ளஸ் மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஏன் மஞ்சத்தூள்னா டர்மரிக் ஆன்டிபயோட்டிக் நமக்கு தேவை. ஸோ மஞ்சள் தூள் எக்ஸ்ட்ராவே தாராளமாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் போட்டுட்டு நல்லா அந்த பன்னீரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணிலாம் தெளிக்க வேண்டாம். அதுக்கப்புறம் தயிரில் நல்ல கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டி தயிரை கலக்கிட்டு நீங்கள் வறுத்து வச்சுருக்கிற கடலை மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது தாங்க மஸ்ட்டு. கொஞ்சமாக தயிரில் உப்பு போட்டு வறுத்த கடலை மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் உங்களுக்கு குக் ஆகி வெளியில் வர்றதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ பன்னீர் வந்து மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு தவா எடுத்துகிட்டு அதில் பட்டர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பன்னீர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இன்கேஸ் பட்டர் உங்ககிட்ட இல்லை, கம்மியாக இருக்குன்னா ஒரு ஸ்பூன் பட்டர், ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற தயிர் பேட்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக பன்னீரை டிப் பண்ணி எடுத்து ஒரு ஷேலோ ஃப்ரை மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு வாயில் வச்சோன்னே நல்லா கரைஞ்சிரும். ப்ராசஸிங் கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும், பட் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க, அமிர்தம் மாதிரி இருக்கும். கடையில் வேணும் அப்படின்னு இனி கேட்க மாட்டீங்க. உங்கள் ஆத்துலேயே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸி ஆக்சுவலி. ஷேலோ ஃப்ரை மாதிரி உடஞ்சிராமல் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. சாப்பிட்றதுக்கு வந்து நல்ல அந்த ரப்பர் மாதிரி இருக்கும். சில பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அது நல்லா கருகிராமல் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அதுதான் மஸ்ட்டு. ஸோ நல்லா வந்து கொஞ்சமாக வந்து நீங்கள் வந்து மஞ்சத்தூள், மிளகாய் தூள், இந்த பேஸ்டெல்லாம் வந்து நீங்கள் வந்து கொஞ்சமாக தயிர் வந்து ரொம்ப மஸ்ட்டு. ஸோ தயிரில் வந்து திருப்பியும் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு கலக்கி வச்சுக்கோங்க. கரம் மசாலா மஸ்ட்டு. அப்போ தான் வாசனை நல்லா தூக்கலாக இருக்கும். ஸோ கரம் மசாலா போட்டு நல்லா டிப் பண்ணி அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ரையிங் பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டது நல்லெண்ணெய் சாப்பிட்டா தான் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உடம்பை வந்து இன்ஸ்டண்ட்டாகவே குளுமையாகவும் குளிர்ச்சியாகவும் வச்சுக்கும். ஸோ இந்த ப்ராசஸிங் வந்து மறந்துடாதீங்க. எப்போவுமே வந்து நல்லெண்ணெய் மஸ்ட்டு. இந்த பிரியாணி வகைகள்லாம் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதெல்லாமே சேர்த்துனாதான் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அந்த அரோமா, ஐ மீன் நல்ல ஒரு வாசனை வந்து கிடைக்கும். கொஞ்சமாக ஒரு வெங்காயத்தை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சிட்டிகை போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து குக் ஆயிரும். ஆல்ரெடி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறதுல உப்பு போட்டிருக்கீங்க. ஸோ அந்த உப்போட அளவு வந்து பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க.
எப்போவுமே இந்த மாதிரி நீங்கள் பட்டை வகை சேர்க்கும் போது கரம் மசாலா வந்து மஸ்ட். அப்போ தான் உங்களுக்கு வாசனை வந்து நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தூள், மிளகாய் தூள், அதாவது மல்லித்தூள்னு சொல்லுவாள், அது தக்காளி வந்து பியூரியாக சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளியை நல்லா அரைச்சி பியூரியாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துடும் இல்லையா, இது நல்லா வந்து நீங்கள் கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். ஸோ நல்ல ஒரு மூடி போட்டு வேக விட்டிங்கன்னா அந்த ஆயில் எல்லாமே வந்து வெளியில் வந்துடும். ஆயில் எல்லாமே வெளியில் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற தயிர், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் அந்த தக்காளி பேஸ்ட்டோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் நிறையவே சேர்த்துக்கோங்க. ஆக்சுவலி ஆன்டிபயோட்டிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாமே சேர்த்து நல்லா கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு வீடு முழுக்க கம்ம கம்மனு நல்ல ஒரு அருமணம், அதாவது வாசனை நல்லா கிடைக்கும். ஸோ இந்த ஒரு பன்னீர் பட்டர் மசாலா வந்து சான்ஸே இல்லை. எதையுமே வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி அலம்பி கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம், தவறு கிடையாது. ஸோ நீங்கள் வந்து நல்ல ஒரு திக்கான பதத்துக்கு வந்து கொண்டு வரணும். ஸோ அதனால கொஞ்சமாக நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக வேண்டாம். ஸோ சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சுருங்க. கொதிச்சாதான் அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போகும். பாருங்கள் வீடியோவில் காட்டுற மாதிரி ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு பார்த்தே இல்லையா. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த பன்னீர் க்யூப்ஸை வந்து இந்த கிரேவியோடு சேர்த்து நல்ல திக்கான ஒரு பதத்துக்கு வந்து கொண்டு வாங்க. உப்பு சரி பார்த்துக்கோங்க, அது மஸ்ட். இப்போது நல்ல சூப்பரான சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு சூப்பராக இருந்ததுன்னு மறக்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கோங்க. Thank you.